वेलकम टू पिंटरेस्ट ना कार्तिक राज नम्बर क्लास टीएनपीएससी प्रीवियस इयर क्वेश्चन दा पाकपोरो सरिया निंगे पातीना सीसीएसई फोर ग्रूप फोर कड़ा वर्षों सेप्टर रत्तना पाती तमिल नूर क्वेश्चन इंजीलिया अंत नूर क्वेश्चन इलक्यम पगुदी आल वो इलक्यम क्वेश्चन वन सरिया नम्ब इनके पाकपोरो आल मादरी பகுதி ஆ இலக்கியமும் சரி சாரி இலக்கணம் நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி சம சான்றோர்கள் அவர்கள் தொடர்பான தமிழ் தொண்டுகள் அதெல்லாம் நம்ம தனியாக பார்த்துருவோம் சரியா இன்னைக்கு நம்ம கிளாஸில் இந்த 28 குவெஸ்டினையும் பார்த்துருவோம் நிறைய பேருக்கு கேள்வி வருது பொது தமிழ் வந்து இருக்குதா வரப்போகிற எக்ஸாமுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு டவுட்டில் இருக்கீங்க பட் எனிவே நீங்கள் இந்த பகுதியை படித்து தான் ஆகணும் ஏன்னா யூனிட் 8 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் முதல் ரெண்டு வரியில் இது வந்து டைரெக்டாக லிங்க் ஆகுது சரியா இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும்னு நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தாங்க அதை தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இருக்கிற அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படிக்கிறது அந்த தமிழ் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடுடைய பங்கு அப்புறம் அதில் இந்த தமிழ் மகளிரின் சிறப்பு உமன் மூமெண்ட் என்ன பண்ணாங்க தில்லையடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் புத்துலக்ஷ்மி ரெட்டி இதெல்லாம் நம்ம அண்ணா பெரியார் இவங்களை பற்றி நம்ம படிக்கணும்ல அது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாமே அங்கங்கே இருந்தது தூக்கி கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் கேட்கலாம் யூனிட் 9 வந்து அப்போ புதுசு தானே அப்படின்னு சொல்லி இல்லை யூனிட் 9 வந்து ஆல்ரெடி இன்டர்வியூக்கு அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் சரியா தட் இஸ் ஃபார் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்கன்னா யூனிட் 9 மட்டும் யூனிட் இன்டர்வியூ கிளாஸ் என்ன எடுக்கிறோம் அதை தான் எடுக்கிறோம் அதே மாதிரி குரூப் 1 இன்டர்வியூ கிளாஸ் என்ன அதை தான் எடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் மற்றதெல்லாம் என்ன மீதி என்ன பண்ணுறோம் அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது வாட் அபவுட் தமிழ்நாடு என்ன எங்கெங்கே டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஆறு ஓடுது என்னது சரியா அதை தான் நம்ம பார்க்குறோம் அதை இப்போ அவங்க சிலபஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ நமக்கு பெனிஃபிட் தான் சரியா இப்போ இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் பைபிளே தேவையில்ல ஆல்ரெடி யூ ஸ்டடி இன் ப்ரிலிம்ஸ் புரியுதா அதனால நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது பட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 3-4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கவங்க கிளியர் பண்ண பாருங்கள் சரியா ஓகே எனிவே நீங்கள் இப்போ அதை பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இலக்கணமும் அந்த தமிழ் அறிஞர்களும் வந்து நமக்கு வந்து 20-20 டாப்பிக்காக வரும் சரியா பட் இலக்கியம் வந்து 10 டாப்பிக்காக தான் பெரியது அந்த 10 டாப்பிக்கை நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக நம்ம கொண்டு வர முடியல ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் தொடர்பானனா சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் சரியா 19 அதிகாரம் மட்டும் அதில் வந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு அதே மாதிரி அறநூல்கள் நானடியாக நான்மணிக்கடிகை பழமொழி 400 புது முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா 40 இனியவை 40 அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு சரியா கம்பராமாயணம் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் பாவை சிறந்த தொடர்கள் அதில் 2 கொஸ்டின் வந்திருக்கு புரியுதாங்க நான் ஃபுல்லாக வார்த்தைகளை போட முடியல என்ன புரியணுன்றதுக்காக நம்ம காமிக்கணும் இல்லையா எவ்வளோ கொஸ்டின் இந்த 28 கொஸ்டினும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது அதை நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் சரியா இதில் வந்து எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும் சார் பெரிய புராணம் 4000 திவ்ய பிரபந்தம் திருவிளையாடற் புராணம் அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் தான் சார் வந்திருக்கு நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான அதெல்லாம் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை எல்லாம் கேட்காதீங்க அதுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன் தான் சரியா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வெயிட்டேஜ் அதுக்கு வெயிட்டேஜ்லாம் கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்கில் தான் எல்லாம் டிஃப்ரென்ஸுமே நடந்துக்கிட்டு இருக்குது சரியாங்க கோத்ரூ பண்ணுங்கள் சரி ஆரம்பிக்கலாமா இப்போ முதல்ல ஒன்று திருக்குறள் தொடர்பான செய்திகளில் இருந்து எவ்வளவு உண்மையான கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துருவோம் இது வந்து வரப்போகிற அப்டேட்டட் சிலபஸ்லேயும் இந்த கேள்விகள்லாம் இது மாதிரி தான் கேள்விகள் வர நிறைய சான்ஸ் இருக்குது சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருக்குறளை கொடுத்துட்டாங்க குன்றேறி ஆணைப்போர்
கண்டற்றால் தன்கை துன் செய்வான் வினை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கைத்தொன்று அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பொருள் என்ன? கைப்பொருள். அடுத்தது கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். பொருட்பாலில் உள்ள இயல்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அரசியல், அங்கவியல், ஒழிவியல். அடுத்தது அறநூல்கள். நாலடியார் நான்மணிக்கடிகை, பழமொழி நானூறு, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். சரியா, இதுலேருந்து என்னென்ன குவஸ்டின் வந்திருக்குன்னு பார்ப்போம். பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பெருமுத்தராயர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? அடுத்து கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், பாவகை, சிறந்த தொடர்கள், அதுலேருந்து என்னென்ன குவஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இது குவஸ்டின் படிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக படிக்கிறீங்க. தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு தான் இருக்குது. சரியா, ஸோ இதுதான் தப்பு. நீங்கள் குவஸ்டினை ஒரு வேளை அறிபறியில் படிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு இது அப்படியே படிப்பீங்க, கம்பர் திருவெந்தூரில் பிறந்தவர் அப்படியே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு போயிருவீங்க அந்த அவசரத்தில். அதெல்லாம் நடக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து அந்த குகனை பற்றி சொல்கிறப்ப அந்த நாயினன் அப்படின்னு வரும். சரியா, அதான் அது குகனை பற்றினது தான் இது. நீ கூற்றுக்குரியவர் யார்? குகன். இது என்ன, இப்போ இதை படித்தாலே தெரியுது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ ராமன் இருக்காது, அனுமன் இருக்காது, இலக்குணர் குகன் தான்.
எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எனப்படும் நூல். இது ஒரு பாடலே இருக்குது, நற்றிணை தான். சரியா, இதெல்லாம் வந்து வரப்போகிற யூனிட் எயிட்டில் இந்த இது மாதிரி குவஸ்டன் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சரியாங்க, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது? பரிபாடல். இது இந்த ஐங்குறு நூறு பத்து படிக்கிறப்போ வரும். தவறான இணையை, இதுதான் தவறு. ஒரு பாலையில் வருவாருன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே பேனார்னு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பொருள் இலக்க உரிப்பொருளில் வரும். இது ஆக்சுவலாக பாட்டு ஏழை தான் போகும், பட் இருந்தாலும் நம்ம இங்கேயே கொண்டு வரோம். சரியா, மருதம் தான் தவு கரெக்டு. சரிங்க, பொருந்தா இணையை சூட்டுக்க, பொருந்தா அதான் கரெக்டாக படிக்கணும். இதுதான் தப்பு. ஏன்னா இதெல்லாம் லிங்க் வச்சுருக்கோம் நம்ம மாலை மாலை, அதை நானே பார்க்குறேன். குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உப்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. ச
சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இது கேள் அப்படின்னு எது நூலில் வரும்? மணிமேகலை. அடுத்து சீரியல் நம்பர் 6, பெரிய புராணம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். பெரிய புராணத்துக்கு சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். அடுத்த சீரியல் நம்பர் 7, சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றாலங்குறவஞ்சி, கலிங்கத்துப்பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ்வீடு தூது, நந்திக்கலம்பகம், விக்கிரம சோழன் உலா, முக்கூடற்பல்லு, காவடி சிந்து, திருவேங்கடத்தந்தாதி. இதுலேருந்து எத்தனை குவஸ்டின் இருக்குன்னு பார்த்துடலாமா? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். சரிங்க. காவடி சிந்துவின் தந்தை என அழைக்கப்படுபவர்? சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? 599. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வினாவினால் நக்கி விக்குமே. இது எதுலனா கலிங்கத்துப்பரணி.
அடுத்து சீரியல் நம்பர் 8, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரற்ற மொழிதல். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யார்? பல்கலைக்கழகம். அடுத்து நாட்டுப்புறப் பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், இவங்களை பத்தி என்ன குசின் இருக்குன்னு பாத்துடலாமா? இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி யார சொல்றாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் சொல்லுவார். வாசிகர் அப்பர் தர்மசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். இது வந்து இலக்கணம் சீரியல் நம்பர் 2, இத்தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோர் அப்படின்னு கூட வரும். பட் இருந்தாலும் நம்ம இங்கே அப்பர் சம்பந்தர் சமய முன்னோடிகள் இருக்கிறதுனால நான் இங்கே கொண்டு வரேன். தெரியாங்க. சரிங்க, நம்ம இன்னைக்கு இலக்கியம்ல கடந்த வருஷம் நடத்தப்பட்ட சிசிஎஸ்சி ஃபோர் குரூப் 4 2019ல இருக்கிற 28 குவெஸ்டினையும் நம்ம ஒவ்வொரு சீரியல் நம்பரா நான் காமிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம இலக்கணமும் அப்லோட் பண்ணிட்டோம், ஆசிரியர் நூற்குறிப்பும் பாட்ஸியும் தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் அதுவும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சரியா, நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஒருவேளை இது வரப்போகிற சிசிஎஸ்சி 4 ஜென்ரல் தமிழ் ரிமூவ் பண்ணாலும் இந்த பாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது யூனிட் எயிட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் டைரெக்டாக அது லிங்க் ஆகுது. முதல் இரண்டு வரிகள் இருக்கு இல்லையா, அதில் அந்த இதெல்லாம் வந்து லிங்க் ஆகும். இதுலேருந்து தான் குவஸ்டின் வரும். இந்த பாட்டாக வந்து நீங்கள் எப்படியும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ குரூப் 1னாலும் சரி, குரூப் 2னாலும் இது. ஏன்னா அது வந்து யூனிட் 8 லிங்க் ஆகிருச்சு. இதுதான் நம்ம சொல்லுவோம், எதுவுமே வந்து புதுசாக ஆட் பண்ணலங்க
ஆல்ரெடி இருக்கிறத தான் அங்கே தூக்கி கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் நைனும் அந்த தமிழ்நாடு பற்றிங்கிறது வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் தேவைப்பட்டது முன்னாடி. முன்னாடி இன்டர்வியூ இன்டர்வியூவில் கொஸ்டின் வருதுன்னா அந்த யூனிட் நைன்லேருந்து தான் கேட்பாங்க, இது எதுலேருந்தும் கொஸ்டின் வராது. அதே தான் இப்பயும் முன்னாடி இருந்தது தான், ஆனால் இப்போ வந்து அங்கங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்க. சரியா, நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.